ஏப்பா நாலு வெங்காயத்தை சின்னதா எடுத்து போட்டு அரை கிலோன்னு சொல்ற அண்ணே, எல்லாம் கரெக்டா இருக்குண்ணே, வேணுமா செக் பண்ணி பாருங்க. என்னத்தை செக் பண்ணி பாக்க, அதான் பார்த்தாலே தெரியுது இல்ல. இதுக்கு தான் எடக்கல் இருக்கிற தராசை யூஸ் பண்ணணுங்கிறது. ஒண்ணு செக் பண்ணி பாருங்க, இல்லைன்னா நான் சொல்றதை நம்புங்க. அதை விட்டுட்டு யாவது நேரத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்கண்ணே. இது டிஜிட்டல் தராசு, இதுல எப்படி நான் ஏமாத்த முடியும்? இதான் வேற யார்ட்டா போய் சொல்லுப்பா, இந்த டிஜிட்டல் தராசு வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணே, அப்படிலாம் ஒன்னு ஏமாத்த முடியாதுண்ணே. இந்த தராசு வந்து கரெக்டா ஒர்க் ஆகுது, கரெக்டா தான் எடை போடுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கவர்மெண்ட்லயே லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைசன்ஸ் இருந்தும் நாங்க எப்படி ஏமாத்த முடியும்? லைசன்ஸ்லாம் சரிதான், ஆனா அந்த லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த வெயிட் மிஷின்ல ஏதாவது மாத்தி வச்சிருந்தீங்கன்னா யாருக்கு தெரிய போகுது? அண்ணே, அப்படிலாம் ஒன்று பண்ண முடியாதுண்ணே. இப்போ டிஜிட்டல் தராசு இருக்குல்ல, இதுக்கு நான் லைசன்ஸ் காட்டினேன். இதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணணும். அதாவது லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த சீல் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த மிஷினை கொடுத்து, இதில் ஒரு அட்டை மாதிரி இருக்கும், அதாவது இரும்புலேயே இருக்கும், அந்த அட்டையில் வந்து அவர் சீல் வைப்பார். அதில் என்ன இருக்கும்னா டேட்டு, வருஷம், இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நாங்கள் ரினியூவல் பண்ணோம். ஒருவேளை ரினியூவல் பண்ணாமல் நாங்கள் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க செக் பண்ண வரையில் பார்த்துட்டு ஃபைன் போட கூட எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மிஷினுக்கு. முன்னே நீங்கள் சொன்னீங்கல்ல கைத்தராசு, அந்த கைத்தராசில் யூஸ் பண்ணுற அந்த கல், இந்த எண்ணெய்லாம் அளக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமே லிட்டரு, இதையுமே போய் ரினியூவல் பண்ணணும். அது எப்போ ரினியூவல் பண்ணோம்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ரினியூவல் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னே நான் சொன்னல அதே மாதிரி தான் சீல் குத்துவாங்க. அந்த சீலில் வந்து டேட்டு, இயர், இதெல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். அதனால் எங்கள் இஷ்டத்துக்குலாம் நாங்கள் ஏமாற்ற முடியாது. கவர்மெண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது. ஃபைன் போடுவாங்க தான் இருந்தாலும், அண்ணே இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா, இந்த மிஷின் நான் வாங்கினேன் இல்லை, அந்த கடைக்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அவங்களே லைவாக உங்களுக்கு செக் பண்ணி காட்டுவாங்க. வாங்க. ஓகே போவோம், அதையும் தான் பாத்ரூமே. வாங்க போவோம். பொதுவாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு என்னும்போது ஒரு கமர்ஷியல்னால் இது முதல்ல, இது ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருந்தது, ஹேங்கிங் சீல் இருந்தது, அதுக்கு அடுத்து இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த இது வந்து கவுண்டரில் வச்சு இடம் போடுறது. இது எல்லாம் சாதாரண மக்களுக்கு வந்து மீன் கடை, அரசாங்கிருக்குறோம் இப்ப நிறைய கடைகள் வச்சிருப்பாங்க. நாங்க வந்து அப்படி கிடையாது. நாங்க வந்து என்ன பண்றோம்னா, எங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு. எங்களுக்கு இந்த மாதிரி லைசன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நாங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, இதை விக்கிறதுக்குனே உங்களுக்கு கவர்மெண்ட்ல லைசன்ஸ் இருக்கு? ஆமா, லைசன்ஸ் இருக்கு. இதனால எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. இப்ப கம்ப்யூட்டர்ல வந்ததுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதுல பார்க்வேர்ட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எங்களுடைய லைசன்ஸ் நம்பர். இது வந்து கமர்ஷியல் யூஸ் பண்றது தாராளம். இப்ப முன்னால இதுதான் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால ஹேங்கிங் ஸ்கேலு, அதுக்கப்புறம் இந்த கமர்ஷியல் யூஸுக்கு இதுக்கு வந்துட்டாங்க. இப்போ இது போய் இன்னும் வந்து டிஜிட்டலுக்கு வந்துட்டாங்க. எலக்ட்ரானிக் ஸ்கேலு, இது துல்லியமாக இருக்கும். இப்போ இதில் வந்து 5 கிராம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் அது 1 கிராம் முன்னா கூட உங்களுக்கு அது காட்டி கொடுக்கும். அதுக்காக தான் எலக்ட்ரானிக் போயிட்டாங்க, இன்னும் அட்வான்ஸாக போயிட்டாங்க. டிஜிட்டல் இந்தியாலாம் வந்துருச்சு இல்லையா. இப்போ ஒரு சிலர் ஏமாத்துறாங்க சார், இதுலேயே கூட இந்த கல் வச்சு பண்ணுறதுல ஏமாத்துறாங்கன்னு சொல்லி மக்களே சொல்கிறாங்க. நாங்கள் லைசன்ஸ் ஹோல்டர், நாங்கள் அது மாதிரிலாம் நாங்கள் பண்ண முடியாது. எங்ககிட்ட வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் கிரைண்டிங் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி கிரைண்டிங் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இப்போ இது வந்து கவர்மெண்ட்ல ரூல்ஸ் படி இங்க ஸ்டாம்ப் பண்ணிருக்காங்க. ஸ்டாம்ப் பண்ணிருக்காங்க. ஆமா. கிரைனிங் பண்றது அந்த மாதிரி பண்ணும்போது ஆமா. அது கம்மி ஆகலாம். ஆபீசர் வந்து விசிட் வருவாங்க தான. அது ஆபீசர், அது அவங்க ரூல்ஸ் அவங்க பார்ப்பாங்க. அவங்க பிடிச்சிருக்காங்க. அவங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி கேம்ப் போய் ரைடு பண்ணிருக்காங்க. பேப்பர்ல கூட நிறைய வந்திருக்கு. ஓ, ரைடு பண்ணும்போது அந்த மாதிரி தவறுதலான முறையில் இடைய பண்றவங்க எல்லாம் அந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் பிடிக்கிறாங்க. அதுக்கு அரசாங்கம் இருக்குது. நம்ம கமர்ஷியல் நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. சார், இப்போ இதுல வந்து இந்த சீல் வச்சிருக்காங்க. ஆமா, 24A இந்த மாதிரிலாம் இருக்கு. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? 24னா இப்போ 2024. ஓகே, ஒரு வருஷத்தை நாலா பிரிச்சிருக்காங்க. ஏபிசிடி அப்படின்னு சொல்லி நாலா பிரிச்சிருக்காங்க. ஓ, 3 மாசத்துக்கு ஒரு குவார்டர். 3 மாசத்துக்கு ஒரு குவார்டர். அப்போ ஏ, அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும். ஓகே ஓகே. ஆமா, அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் பி குவார்டர். அதுக்கு அடுத்தாப்புல அப்படியே நாளாக அதை பிரித்து இந்த இயர் வரைக்கும். அது எதுக்காகனா, இந்த ஸ்கேல் எதுனா தேய்மானம் ஆகும். இவங்க வந்து யூஸ் பண்ண தேவைமான ஆகுது இல்லையா. இவ்வளோக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த வருஷத்துக்குள்ளே இது ஸ்டாம்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ஏபிசிடின்னு போடுறோம். ஓ, ஸோ இதை வச்சு தான் கவர்மெண்ட்டில் சீலும் கொடுக்குறாங்க? ஆமாம், கொடுக்குறாங்க. ஏமாத்துறாங்க.
இந்த மாதிரி ஸ்டாம்பிங் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணுது. ஓ, சோ இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டா வெரிஃபிகேஷன் இது. ஓகே ஓகே. வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு குவார்டர் ஏ குவார்டர் பி குவார்டர் சி குவார்டர்னு ஒரு வருஷத்தை நாலா பிரிச்சு இந்த மாதிரி ஸ்டாம்ப் பண்ணி இது கரெக்டான திராசு இருந்துச்சுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் பண்ணுது. இது கவர்மெண்ட் என்னமோ கரெக்டாக தான் பண்ணி கொடுக்குறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ நீங்கள் இதெல்லாம் வச்சிங்கன்னா கூட இப்போ ஒரு கிலோ கல் வச்சா ஒரு கிலோ பக்காவாக காட்டிடும் சரிங்களா, பக்காவாக காட்டுதா? ஆமாம். அஞ்சு கிராம் பத்து கிராம். ஆமாம், அது வந்து அஞ்சு கிராம் பத்து கிராம் இல்லை, அது கரெக்டு தான். அது நம்ம அஞ்சு கிராம் வச்சு வச்சுருக்கோம். இப்போ ஒரு கிலோ கரெக்டாக வரும். ஆ ஓகே. ஆமாம், ஒரு கிலோ கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்க, அரை கிலோ வச்சா அரை கிலோ கரெக்டாக வரும். சார், இப்போ அரை கிலோ பக்காவாக வந்துருக்கு பாருங்க. வியாபாரிகள் வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகும்போது கரெக்டாக வாங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆத்தரைசிட்டு, நாங்கள் எங்களுக்கு இந்த லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்கேலுக்கு சர்டிஃபிகேட் தராங்க, இதை ஸ்டாம்ப் பண்ணுறாங்க, இதோட தான் நாங்கள் விற்கிறோம். ஆனால் அவங்க ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏமா திருடன் பூட்டை உடைக்கிறான், என்ன வேணாலும் பண்ணுறான், எப்படிலாம் திருடன் அவன் பாட்டுக்கு பண்ணிவிடுவான்ல. அதே மாதிரி இந்த ஸ்கேலை வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. அந்த மாதிரி நடக்குது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் மக்கள் தான் விழிப்புணர்வாக ஒரு அரை கிலோ கல்லை வச்சு செக்அப் பண்ணிக்கலாம். வாங்குறது நம்ம வீட்டில் போய் ஒரு சின்ன திராசை ஏதோ ஒன்று வாங்கி வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி தான் பண்ணிக்கலாம். கடையிலேயே இந்த மாதிரி ஒரு கல் வச்சுட்டாங்க. இதை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு டெஸ்டட் வெயிட் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் இந்த மாதிரி டெஸ்டட் வெயிட்டை கொண்டு போய் அவங்க செக் பண்றாங்க, தராசு சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே போகுது, செக் பண்றாங்க, பயணம் போடுறாங்க. ஆமா, பயணம் போடுறாங்க, செக் பண்றாங்க. அதே மாரி அவங்க வைக்கிறாங்கன்னா அது திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அது. நாங்க கொடுக்கும்போது கரெக்டா கொடுக்குறோம், ப்ராப்பரா இருக்கிறோம். இவ்வளவு நேரம் சார் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இதை பற்றி இப்போ சுருக்கமாக சொல்ல போனோம்னா, இது வந்து நம்ம மேனுவலாக இடப்படக்கூடிய இடக்கல் மிஷின். இது வந்து இந்த மாதிரி கல் இருக்கும், இதுக்கு கவர்மெண்ட்டோட சீல் இருக்கும்னு சார் சொன்னாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல நிறைய இடத்துல ஏமாத்துறாங்க. அப்படி ஏமாத்துறதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த மாதிரி கல்லுக்கு பின்னாடி இந்த சீலில் எந்த வருஷம் எந்த மாதம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. ஏ குவார்ட்டர் பி குவார்ட்டர் சி குவார்ட்டர்னு சொல்லி இந்த மாதத்தெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா டிஜிட்டல் மிஷின். இந்த டிஜிட்டல் மிஷினை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டேக் தருவாங்களாம். அந்த டேக்கில் கவர்மெண்ட்டோட சீல் இருக்கான்னு பாருங்கள். இது எல்லாமே இந்த மிஷினோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குன்னு லைசன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு கடையிலையும் சந்தேகம் வருது அப்படின்னா அவங்கள்ட்ட லைசன்ஸை கேட்டு எந்த வருஷம் கரெக்டாக ரெனியூவல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கேளுங்க. அதுக்கான உரிமையும் நமக்கு இருக்குது. இப்போது இந்த மிஷினில் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா, இதில் வந்து அட்ஜஸ்டபிள் மோட் இருக்கும். இந்த மோடு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கும் அதை டீலருக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் வியாபாரிகளுக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அந்த மிஷினில் நமக்கு தப்பு தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த மாதிரி கல் அவங்க கடையிலேயே வச்சுருக்கணும். கல் வச்சுருந்தாங்கன்னா அதையே வச்சு பார்த்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நகை வாங்க போகிறீங்க, இல்லை ஏதாச்சும் பொருள் வாங்க போகிறீங்க, மளிகை கடைக்கே போகிறீங்க அப்படின்னா, அந்த இடமிசில் உங்களுக்கு ஒரு டவுட் வருது, லைசன்ஸும் ப்ராப்பராக காட்டலை அப்படின்னா, நீங்கள் லீகல் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த லீகல் மெட்ராலஜி வெப்சைட்டில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆக்ஷனும் அவங்க எடுப்பாங்க. மண்டையன் மளிகை கடை ஒரிஜினல். அப்போ இவ்வளவு நாள் நான் என்ன டூப்ளிகேட்டாக வியாபாரம் பண்ணேன்.